ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். ஐபிஎல் 2021ல் டெய்லி அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இதில் இன்றைக்கி முக்கியமான ரெண்டு அப்டேட். ஆர்சிபிலேருந்து ஒரு முக்கியமான பிளேயர் விலகியிருக்கிறாரு. சிஎஸ்கேல புதுசாக ரெண்டு பவுலர் சேர்ந்துருக்கிறாங்க. இது யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆர்சிபிலேருந்து விலகினது யார் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜாஷ் ஃபிலிப்பி. பிக் பேஷில் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது, கிட்டத்தட்ட மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வேறு வாங்கினார். பட் அவர் இப்போ ஆர்சிபி ஸ்குவாட்லேருந்து வெளியே போயிருக்கிறாரு. என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக எதுவுமே சொல்லப்படலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு போன தடவையே ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஒரு 5 போட்டிகள் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. பட் இந்த முறை நிறைய எதிர்பார்ப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா, அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவருக்கு பதிலாக நியூசிலாந்தை சேர்த்த ஃபின் ஆலன் அப்படிங்கிறவரை உள்ளே எடுத்துருக்குறாங்க. இவரும் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். கிட்டத்தட்ட டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் 13 போட்டிகளில் 650 அடிச்சிருக்கிறாரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட், 180 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட வச்சுருக்காரு T20. ஸோ இவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜோஷ் ஃபிலிப்பிக்கு ஆப்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஃபின் ஆலன். இவரோட பெர்ஃபார்மன்ஸை இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம பார்த்தது இல்லைனா கூட இந்த தடவை கண்டிப்பாக ஆர்சிபியில் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா சிஎஸ்கேல புதுசாக ஸ்ரீலங்காவை சேர்ந்த ரெண்டு பிளேயர்ஸை எடுத்துருக்கிறாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா மகேஷ் தீக்ஷனா அப்படிங்கிற ஒரு ஸ்பின்னர், இன்னொருக்கப்புறம் மதீஷா பதிரானா அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இவர் யார் அப்படின்னா, அப்படியே நம்மளோட லத்தீஷ் மலிங்கா மாதிரி போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவர் போடக்கூடிய அதே இதில் இவர் பண்ண ஒரு சாதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, U19 வேர்ல்டு கப்பில் 175 கிலோமீட்டர் ஸ்பீடில் பவுலிங் போட்டிருக்காரு. இது அந்த நேரத்தில் நிறைய ட்ரால்க்கு ஒரு இன்வால்வ் ஆச்சு. இது வந்து மீட்டர் சரியில்லை, இந்த டிவைஸ் சரியாக கால்குலேட் பண்ணல அப்படின்னு. பட் ஐசிசி தரப்புலேருந்து எந்த விதமான ஆப்போசிஷனும் வரல. இதை வந்து அவங்க டினை பண்ணவும் இல்லை. அப்போ அவர் கண்டிப்பாக இந்த ஸ்பீடை போட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம். மேபி மலிங்கா பாலில் எப்படி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பேட்டர்னில் பால் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா யாக்கர்ஸ் நிறைய போடுவார் மலிங்கா. ஈவன் மலிங்கானால் சிஎஸ்கே ஒரு டோர்னமெண்ட்டை கூட லாஸ் பண்ணாங்க, ஒரு ரன் வித்தியாசத்தில் 2019. ஸோ அதுக்காக அதே மாதிரி பேட்டர்னில் ஒரு பவுலரை கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், மதீஷா பதிரானா. ஈவன் தான் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் மெயின் ஸ்குவாடில் சேரல, பட் ரிசர்வ் பிளேயர்ஸில் சேர்ந்துருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா சிஎஸ்கே ஸ்குவாடில் இணைவாங்க. பட் இவங்க மெயின் ஸ்குவாடுக்கு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத ட்ரைனிங் செஷன் முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும். ட்ரைனிங் செஷன் சென்னையில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்மளோட தலை தோனி நேத்து பேட் பவுலிங்கோட அவரோட ஸ்போர்ட்ஸ் கிட்டோட உள்ளே இறங்கி வந்ததை அந்த ட்விட்டரில் ஃபோட்டோஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோல் சாய் கிஷோர், ஜெகதீஷன் அப்படிங்கிற நிறைய பிளேயர்ஸ், கேக்வாட், நிறைய பிளேயர்ஸ் உள்ளே வந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அம்பதி ராய்டு வந்திருக்காரு. ஸோ சிஎஸ்கே போன முறை விட்டதாக இந்த முறை கண்டிப்பாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.